மத்தியில் புதிய அரசு அமைக்கப்பட்ட பிறகு கடந்த 49 நாட்களில் 14 பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த 4 வாரங்களாக பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு படையினர் உள்ளூர் காவல்துறையுடன் இணைந்து பயங்கரவாதிகளை எதிர்த்து சண்டையிட்டு வருகிறார்கள். நேற்று ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கமாகரி செக்டாரில் பாகிஸ்தான் எல்லை அதிரடி குழு நடத்திய தாக்குதலில் இந்திய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்துள்ளார். 4 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். பாதுகாப்பு படை வீரர்களின் பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், மத்தியில் புதிய அரசு அமைக்கப்பட்ட பிறகு 14 பயங்கரவாத தாக்குதல்கள் கடந்த 49 நாட்களில் நடைபெற்றுள்ளன. இதில் 15 வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர். இது நாட்டுக்கு மிகவும் கவலை அளிப்பதாக உள்ளது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.